கடந்த செய்தியிலே நான் குறிப்பிட்டது என்னவென்றால், நாம் அதிகப்படியாக பழைய ஏற்பாட்டு பகுதிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளையே நம்முடைய வேத பாடத்திற்கும் பிரசங்கத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் வேதத்திலே நான்கிலே மூன்று பங்கு பழைய ஏற்பாடாக தான் இருக்கிறது. அதிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பழைய உடன்படிக்கை நீக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து அது இன்னுமாய் நமக்கு உதவியாயிருக்கிறது. ஏனென்றால் வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அது நீதியை படிப்பதற்கும் சீர்திருத்தலுக்கும் அது பிரயோஜனமாயிருக்கிறது. மனிதனை எல்லாவற்றிலும் பூர்ணப்படுத்துகிறதாய் இருக்கிறது தேவ மனிதனை. நாம் யோபை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் எப்படி சாத்தானுக்கு அவரை சுட்டி காண்பித்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது நம் எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 3 அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா, இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்து உனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். நாம் விசுவாசிகளாக இருக்க முடியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு எல்லா மனிதர்களுக்கும் சாட்சியாக இருக்கும்படியாக நம் வழியில் குறுக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு நாம் பிரசங்கியாவிட்டாலும் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை பார்க்க வேண்டும். நான் அவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அல்லது நாம் சாலையில் நடக்கிற விதத்தை ஒருவர் பார்த்தாலும் கூட நாம் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒரு விளக்கு அது எரிந்து பிரகாசிக்கிறது, ஆனால் அது அமைதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு அறையிலே விளக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எளிதாய் கண்டுகொள்ள முடியும். ஒரு மனிதன் சாலையில் நடக்கும்பொழுது டார்ச்சை வைத்துக் கொண்டிருந்ததால் நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் எல்லாருக்கும் நாம் சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் நம் நடத்தியின் மூலமாகவும். ஆனால் இங்கே வேறொரு வசனம் இருக்கிறது. எபேசியர் 3:10 இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக பல பக்கங்கள் கொண்டதான பல பாகங்கள் கொண்டதான தேவனுடைய ஞானம் பல பகுதிகள் அதற்கு இருக்கிறது. அந்த எல்லா அந்த அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக யாருமே அது முழுமையாக செய்ய முடியாது. ஆனால் முழு சரீரமாகிய சபை இயேசு தானாக அவர் முழுமையாக வெளிப்படுத்தினார். ஏனென்றால் பூமியிலே அவர் இருக்கும்பொழுது அவர் அவர்தான் கிறிஸ்துவின் சரீரம். ஆனால் அந்த நாட்களுக்கு பிறகு அப்போ பவுல் உட்பட எந்த ஒரு மனிதனும் தனிமையாக முழு அனந்த ஞானத்தையும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் சபை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும், முழு சபையும் சேர்ந்து தான். இப்பொழுது யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? இப்பொழுது எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைந்த பசியம் கடைந்து கரைசி பிரிந்தம் என்று பேசவில்லை. மனிதர்களை குறித்து அவர் பேசவில்லை. இந்த தேவ ஞானமானது உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் எபேசியர் புத்தகத்திலே உன்னதங்கள் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்கே பிசாசுகள் இருக்கக்கூடிய அசுத்தாவில் இருக்கக்கூடிய அந்த வான மண்டலங்களை குறித்து அது சொல்கிறது. நாம் அவைகளுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். சாத்தானுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபு அப்படித்தான் வாழ்ந்தார். யோபுவை பார்த்து தேவன் சுட்டி காண்பித்தார், இங்கே ஒரு மனிதனை பார்த்தாயா அவன் எப்படி வாழ்கிறான்? இன்றைக்கு தேவன் இப்படி பூமியின் பரப்பிலே அநேக மக்களை இப்படி இருக்க முடியாய் அவர் பார்க்க விரும்புகிறார். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய அனந்த ஞானத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானுக்கும் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானத்தின் பல்வேறு பகுதிகள் பல பக்கங்கள் இருக்கிறது அதற்கு. இதுதான் நம்முடைய அழைப்பு சகோதர சகோதரிகளே. நம்முடைய அழைப்பின் ஒரு பகுதி என்னவென்றால் நாம் சாத்தானுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய சபையில் உள்ள மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதை குறித்து எண்ணும் பொழுது நம்மை சுற்றி இருக்க மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நம் என்ன செய்கிறோமோ என்ன பேசுகிறோமோ எதை காண்கிறோமோ அந்த விஷயத்தில் எதை அவர்கள் பார்க்கிறார்கள் அதான் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கு சாட்சி என்பது நாம் தன்னந்தனியாக இருக்கும் பொழுதும் சாத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தன்னந்தனியாக இருந்து நிர்வாணமான படங்களை பார்த்து கொண்டிருந்தால் அது சாத்தானுக்கு சாட்சி. நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னித்து மன்னிப்பு கேட்கலாம், மீண்டுமாய் திரும்பி செய்கிறீர்கள். சாத்தானுக்கு எதுவிதமான சாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய சின்னங்கள் எண்ணங்களை சாத்தான் அறிய முடியாது. ஆனால் தேவன் மட்டுமே அந்த எண்ணங்களை பார்க்க முடியும். ஆகவே நாம் தேவன் முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது ஒரு காரியம். ஆனால் எந்த மனிதனும் பார்க்க முடியாத இருளான பகுதியில் நாம் இருந்தாலும் சாத்தான் அதை பார்க்க முடியும். நம்முடைய சரீர கிரியைகள், நாம் பேர்க்கக்கூடிய வார்த்தைகள், அவிசுவாசிகளிடத்திலே அலுவலகத்திலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், சபையிலே நாம் பேச மாட்டோம், ஏனென்றால் அங்கே நாம் சாட்சி எழுந்து விடுவோம். அல்லது குடும்பத்திலே நாம்
கோபப்பட்டால் சாத்தான் அதை பார்க்க முடியும். ஆகவே நாம் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது, அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பணத்தை நீங்கள் புழங்குகிறீர்கள், யாருக்குமே தெரியாது, தேவனுக்கும் சாத்தானுக்கும் மட்டும் அது தெரியும். அங்கே நீங்கள் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டால் அங்கே நீங்கள் சாட்சிகளாக இல்லை. அல்லது கடந்த வாழ்க்கையிலே நீங்கள் அநீதியாய் பணத்தை கையாண்டிருக்கிறீர்கள், அது சரி செய்யப்படவில்லை, நீங்கள் யாருமில்லாமாவது தவறான மனப்பான்மை வைத்திருக்கிறீர்கள், கசப்பு வைத்திருக்கிறீர்கள், அது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அது வெளிநரங்கமாய் தெரிகிறது, சாத்தான் அதை பார்க்க முடியும். அங்கே நீங்கள் சாட்சியாக இல்லை. எபேசியர் 3:10 எண்ணி பாருங்கள். இது அப்போஸ்தலர் 1:8 வசனத்தினுடைய மறுபக்கமாய் இருக்கிறது. அங்கே உலகத்தில் சாட்சியாக இருக்கள் என்று வாசிக்கிறோம், இங்கே ஒரு படி மேலே போய் நீங்கள் சாத்தானுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே யோபு ஒரு மாதிரியாக இருந்தார். யோபு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நாம் என்ன விரும்புகிறோம், என்னோடு கூட நீங்கள் ஏசையா 41:1 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசையா 41:1 நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 8:1, ஏசையா 41:8, என் தாசனாகிய இஸ்ரவேலே, என்னுடைய தாசன் என்று சொன்னால் ஊழியக்காரன் என்று அர்த்தம். ஆபிரகாம், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. தேவனுக்கு தாசனாக இருப்பது, ஊழியராக இருப்பது பெரிய ஒரு கனமானது. ஏசையா 41:1 நாம் வாசிக்கிறோம், இயேசுவும் கூட அவர் பிதாவுடைய தாசன் என்று அழைக்கப்படுகிறார், ஊழியர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தேவனுடைய ஊழியராக இருக்கிறார், தேவனால் அழைக்கப்பட்டார், ஊழியராக இருக்கும்படி அழைக்கப்பட்டார். ஆனால் இங்கே இன்னும் அதி அற்புதமாக இருக்கிறது என்னவென்றால், என்னுடைய சிநேகிதனே என்று சொல்கிறார், என்னுடைய சிநேகிதனே என்று சொல்கிறார். என்ன ஒரு வெளிப்பாடு, வெளியரங்கமான ஒரு வெளிப்பாடு பாருங்கள். ஒரு வாக்கியம், தேவன் உங்களை குறித்து சொல்வார் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். என்னை குறித்து ஆண்டவர் சொல்வாரா என்று நான் விரும்புகிறேன். என் சகோதரன் சிநேகிதனாகிய ஜாக் புனன், தேவன் அப்படி சொல்லுவாரா, அதுக்காக நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா, விருப்பமாக இருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், அதற்காக நான் வாஞ்சிக்கிறேன், இயங்குகிறேன். என்னுடைய தாசன், ஊழியன் என்று என்னை சொல்வது மட்டுமல்ல, என்னுடைய சிநேகிதன் என்றும் அவர் சொல்ல வேண்டும். ஆண்டவர் எளிதாக அப்படி சொல்லிவிட மாட்டார். ஒருவரை அப்படி சொல்வதற்கு முன்பதாக சோதித்து பார்க்கிறார். அவர் அப்படி சோதித்த பிறகுதான் அந்த பட்டத்தை கொடுப்பார். நமக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் சொல்ல முடியும். நாம் புதிய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் நமக்கு மாதிரி, விசுவாசத்தில் மாதிரி என்று வாசிக்கிறோம். கீழ்ப்படிதற்கும் விசுவாசத்திற்கும் ஆபிரகாம் மாதிரியாக இருக்கிறார். ரோமர் 4:4 நமக்கு முன்பாக விசுவாசத்திற்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார். யாக்கோபு 2:2 கீழ்ப்படிதலுக்கு நமக்கு மாதிரியாக ஆபிரகாம் வைக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உடனடியாக என் தாசனை என்று அழைக்கவில்லை, அவரை சோதிக்காமல் அவர் அழைக்கவில்லை. இயேசுவும் கூட சோதிக்கப்பட்டார். 30 இயேசு சோதிக்கப்பட்டார். நாசரேத்தில் மறைந்திருந்தார். யாரும் அவரை குறித்து எதுவும் அறியாது இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் அற்புதங்கள் செய்யவில்லை, எந்த பிரசங்கமும் செய்யவில்லை. 30 அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சிறு பையனாக இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாரா என்று சோதிக்கப்பட்டார். யோசேப்பு மரியாளுக்கு கீழ்ப்படுகிறாரா, பூர்ணமற்ற பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படுகிறாரா என்று சோதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் தச்சு கூடத்திலே ஒரு தச்சனாய் வேலை செய்யும் பொழுது அங்கே பண விஷயத்தில் சோதிக்கப்பட்டார். அவருடைய வேலையில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா என்று சோதிக்கப்பட்டார். ஆகவே 30 முடிவிலே ஆண்டவர் வெளியரங்கமாய் சாட்சி பகிர்கிறார். தேவன் அவருடைய ஞானஸ்நானத்திலே, இது என்னுடைய நேசகுமாரன், அது மட்டுமல்ல இவர்களை நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இவர்களை நான் பிரியமாயிருக்கிறேன், நான் முழுமையாக அவரிடத்திலே சந்தோஷமாயிருக்கிறேன். நான் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு அவர் 30 ஒவ்வொரு வினாடியும் நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். ஆகவே நான் அவரை குறித்து குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் அவருடைய வாழ்க்கையை குறித்து மிகுந்த சந்தோஷமுள்ளவராக இருக்கிறேன். அவர் பிரியம், மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறேன் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாஞ்சி உங்களுக்கு இருக்கிறதா? அநேக சமயத்தில் நான் பிதானத்தில் சொல்லியிருக்கேன், பிதாவே, ஆண்டவராக இயேசுவே, என்னை குறித்து நீர் சொல்ல முடியுமா, நீர் என்றதில் பிரியமாயிருக்கேன்னு சொல்ல முடியுமா ஆண்டவரே என்று நான் கேட்கிறேன். இந்த பூமியில் உள்ள மக்களுடைய எல்லா பாராட்டும் கனமும் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குப்பையாக இருக்கிறது. ஆண்டவரத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, நான் ஒருதலில் பிரியமாக இருக்கிறேன், இதை நீங்கள் நாடுங்கள், தேடுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு நான் பிரியமாக இருக்கேன் சொல்லியிருக்கிறார். இப்போ ரோமரை நம்ம ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சாரி, மன்னிக்கும், 2 Corinthians 5:5 நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார்,
அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது வாழ்க்கையிலே. 2 Corinthians 5:9 வாசிக்கிறோம். இந்த 5 அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட இருக்கிறதை குறித்து, பரலோகத்துக்கு போவதை குறித்து பேசுகிறார். 1:2 நம்முடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு என்று சொல்கிறார். நாம் ஒரு நாட்டை போய் பார்க்கும் பொழுது அந்த நாட்டின் குடிமகன் நீங்கள் கிடையாது. நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன், ஆனால் அங்கே போய் அந்த நாட்டை பார்க்க போகிறீர்கள். அதே போலதான் நான் பரலோகத்தின் குடிமகன், இந்த பூமியை பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன். பூமியில் கொஞ்ச நாட்கள் இருக்கும்படியாக வந்திருக்கிறேன். நாம் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், நம்முடைய குறியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதை பிலிப்பியர் 3 என்ன வாசிக்கிறோம். ஆகவே இங்கே சொல்கிறார், நாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நாம் குடிமகன்கள் என்று சொல்கிறார். 9 வாசிக்கிறோம், நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் என்று சொல்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் இந்த அந்த வீட்டிலே நாம் இல்லை, ஆனால் கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது அந்த வீட்டுக்கு நாம் செல்வோம், நித்திய வீட்டுக்கு நாம் செல்வோம். அங்கே போனாலும் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நம் விருப்பமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நாம் அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் இந்த உலகத்திலே அதே வாஞ்சை தான், கர்த்தரை நான் பிரியப்படுத்த வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், என்னுடைய வாழ்க்கையானது ஒரே ஒரு திசையை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் அதே திசைதான். என்னுடைய எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை நான் தேவனையே பிரியப்படுத்த வேண்டும், தேவனையே பிரியப்படுத்த. ஒரு நாளிலே கிறிஸ்து திரும்பமாய் வருகிறார், அப்பொழுதும் அதே திசையை நோக்கி நான் போகிறேன். நான் அந்த நேரத்தில் தேசியை மாற்ற தேவையில்லை. நான் அப்பொழுதும் கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும், நித்தியத்திலே அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆனால் அநேகருடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவர்கள் திசை கொஞ்சம் திரும்பி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அதுவரை தனக்காகவே பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உறவினர்களை பிரியப்படுத்த விரும்புகிறார் அந்த உலகத்தில் வாழும்பொழுது, அல்லது மேலதிகாரியை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். கிறிஸ்து வரும்பொழுது திடீரென்று திசையை மாற்ற வேண்டியிருக்கிறது, இப்பொழுது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த ஆதாயத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், நான் என்னை சில மனிதனை பிரியப்படுத்தி, உறவினை பிரியப்படுத்தி சில காரியத்தை எனக்காக ஆதாயமாய் பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து வரும்பொழுது நான் அப்பொழுது தேவனை பிரியப்படுத்த வேண்டும், இவர்கள் எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் சுயத்தை மையமாய் கொண்டவர்கள், சுயநலம் கொண்டவர்கள், அவர்கள் பரலோகத்துக்கு போவார்களோ இல்லையோ என்று கூட எனக்கு தெரியாது. நான் ஒன்றை குறித்து நிச்சயித்திருக்கிறேன், ஆனால் யாரெல்லாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நித்தியத்திலேயும் தேவனோடு கூட அவரை பிரியப்படுத்த முடியாமல் வாழ்வார்கள். ஆனால் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்கள், அவர்கள் எப்பொழுதாவது பரலோகத்துக்கு போவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. காலத்திலே நான் வாசிக்கிறோம், 1:10 இப்பொழுது நான் மனிதனை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் நான் எப்படி தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பேன்? அது முக்கியமான ஒரு வசனம். காலத்தியர் 1:10 நான் மனிதனை பிரியப்படுத்துவா இருந்தால் தேவனுக்கு தாசனாய் ஊழியக்காரனாய் இருக்க முடியாது, ஊழியக்காரனாய் இருக்க முடியாது என்று வாசிக்கிறோம். மனிதனை பிரியப்படுத்த நாடி நான் தேவன ஊழியக்காரனாய் இருக்கவே முடியாது, முற்றிலுமாக இருக்க முடியாது. ஆகவே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் மாறினார். அவர் தேவனை பழைய ஏற்பாட்டினுடைய தரத்தின்படி தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார். யோபை குறித்து நாம் வாசித்தோம், படித்தோம், தியானித்தோம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் மாதிரிகளை பார்க்கிறீர்களோ, நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாரும் பழைய உடன்படிக்கையின் கீழாக இருந்தார்கள். தேவன் நம்மிடத்திலே புதிய உடன்படிக்கையின் கீழ் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தான் நாம் புதிய உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மிடத்திலே இன்னும் அதிகமான ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறார். யோபு ஆபிரகாமிடத்தை எதிர்பார்த்ததை காட்டிலும், ஆனால் அவருடைய வாழ்க்கையானது நமக்கு சவாலாக இருக்கிறது. அவர்களே இப்படி வாழ்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மேலாக இருக்க வேண்டும்! அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மாதிரிகளை படிக்கிறோம். ஆகவே ஆபிரகாமுக்கு வந்த முதல் சோதனை என்ன? அதுதான் சீஷத்துவத்துக்கு வந்த முதல் நிபந்தனை. நீ ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறாயா? மற்ற எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டு, பூமிக்குரிய குடும்பத்தை விட்டுவிட்டு தேவனை பின்பற்ற விரும்புகிறாயா? ஆதியாகமம் 12 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இதுதான் சிஷ்யத்துவத்தின் முதல் நிபந்தனை. அதை நாம் லூக்காவில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சரீர பிரகாரமாக அவர்களை விட்டு பிரிந்து போக வேண்டியதாக இருந்தது.
அவருடைய தகப்பன் தாய் உறவினர்களை விட்டு பிறகு புறப்பட்டு போக வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை விட்டு புறப்பட்டு வரும்படியாக விரும்புகிறார். நம்முடைய உறவினர்களை விட்டு, பெற்றோரை விட்டு. லூக்கா 14:26 இயேசு சொல்கிறார். லூக்கா 14:26 ஆபிரகாம் சொன்ன அதே வார்த்தையைப் போல நமக்கும் வருகிறது இந்த வார்த்தை. யாதாம் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ விசுவாசியாக இருக்க விரும்புகிறாயா, நீ ஒரு சிஷ்யனாக இருக்க விரும்புகிறாயா, இந்த வார்த்தை உன்னிடத்தில் நோக்கி வருகிறது. யாதொரு நின்றத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் விற்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். நாம் இந்த வசனத்தை மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்கிறார். நாம் வேதத்தை வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேத வசனத்தை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மார்க்கு 7 தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது உபாகம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எபேசியர் 6 சொல்லியிருக்கிறார், நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும், மனைவியைக்கு நேசிக்க வேண்டும் என்று எபேசியர் 5 வாசிக்கிறோம். இயேசு அதே காரியத்தை சொல்கிறார். மத்தேயுவிலே அவர் மத்தேயு 10:37 சொல்லுகிறார், தன் தகப்பனையும் தாயும் என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்கிறார். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆகவே வேதவசனத்தை வேதவசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். லூக்கா 14 எப்படி நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான், சிஷ்யனாக இருக்க மாட்டான். இதே காரியத்தை தான் ஆபிரகாமத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இந்த பந்தங்களிலிருந்து ஒரு விலகி இருக்க போகிறேனா, துண்டிக்க போகிறேனா, இயேசு நமக்கு மாதிரியாக இருக்கிறார். நாம் லூக்கா 2 நாம் வாசிக்கிறோம், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார், நாசரேத்திலே இருந்த பொழுதெல்லாம் கீழ்ப்படித்திருந்தார். ஆனால் அங்கே நாசரேத்தை விட்டு புறப்பட்டு போன பிறகு அவர் ஊழியத்திற்கு சென்று விட்டார். இப்பொழுது அவர் தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய தாசன். அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் எடுத்த முதல் படி கானாவூருக்கு வருகிறார். யோவான் 2 அங்கே திருமண வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசுடைய தாயார் இயேசுடைய வந்து திராட்சரசம் குறைபட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இயேசு என்ன பதில் சொன்னார் என்று சொன்னால், லூக்கா 2 நாம் வாசிக்கிறோம், இதுவரை தாயே தாயே அம்மா அம்மா என்று அழைத்திருந்தவர் 4 யோவான் 2:4 கூப்பிடுகிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறார். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். ஸ்திரியே இனிமேலும் உமக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவதற்கு முடிய மகன் அல்ல, நான் 30 உமக்கு கீழ்ப்படுத்திருந்தேன், இப்பொழுது நான் ஒரு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு விட்டேன், நான் அந்த தொடர்பை நான் இப்பொழுது துண்டிக்க வேண்டும், இனிமேலும் நான் உங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்பொழுது பரலோகத்தின் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இதுவரை இருந்த அதே உறவு இனிமேலும் இருக்காது என்று சொல்கிறார். இயேசு என்ன விதமான மாதிரியாக நமக்கு இருக்கிறார் சகோதர சகோதரிகளே? இயேசுடைய மாதிரியை பாருங்கள். குறிப்பாக இந்தியாவில் நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால், அநேக மேல் நாடுகளிலும் சரி, ஆனால் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது, பெற்றோர் மீது இருக்கக்கூடிய அந்த உறவு தொடர்பு மிகவும் வலிமையானதாக இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. உன்னுடைய மனைவியும் பிள்ளையும் தகப்பனின் தாயும் நீ அதிகமாக நேசிக்கக்கூடாது அல்லது அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படுதலை. சங்கீதம் 45 வாசிக்கிறோம், உன்னுடைய தகப்பன் வீட்டையும் தாயும் விட்டு மறந்துவிடு என்று மனைவிக்கு சொல்கிறார். ஆதியாமம் 2:24 உன்னுடைய தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்தர் என்று சொல்கிறார். மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநேகர் இதை கீழ்ப்படுவதில்லை. அவர்கள் வாழ்க்கை துணையை காட்டிலும் அதிகமாக பெற்றோரை அதிகமாக நேசிக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது. அதே விதமாக பெற்றோர் நீங்கள் தேவ சித்தத்தை செய்வதற்கு தடையாக இருந்தார் என்று சொன்னார். நீங்கள் ஞானஸ்நானம் இருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் பெற்றோர்கள். தேவன் எந்த காரியத்துக்கு அவங்களை அழைக்கிறாரோ அதற்கு வேண்டாம் என்று சொல்வார்கள். என்னுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பெற்றோராக இருந்தார்கள். நான் என்னுடைய வேலையை ஆண்டவர் விட்டுவிட சொன்னார். நான் அப்பொழுது அவருடையத்தில் போய் கலந்து ஆலோசிக்கவில்லை. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் எழுதி கொடுத்து விட்டேன்.
நான் இனிமேல் நீங்கள் விரும்புகிறது போல கப்பற்படை தளபதியாக மாறப்போவதில்லை. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஆகவே நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையவில்லையோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுக்கு ஒரு காலம் வந்தது. இயேசுடைய தாயார் வெளியே நிற்கிறார். இயேசு தாயார் சிஷ்யர் வெளியே நிற்கிறார்கள். மத்தேயு 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எங்கே ஒரு இடத்துல பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவருடைய 46 வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க வெளியே நின்று கொண்டிருந்தார். மரியாளும் சகோதரர்களும் உங்களுடைய தாயாரும் சகோதரம் இங்கே வெளியே நிற்கிறார்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், யார் என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரர்கள் என்று கேட்கிறார். தேவ சத்தியத்தை செய்கிறவர்களே என்னுடைய தகப்பனும் தாய் என்னுடைய தாயும் சகோதரமாயிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு இதே சோதனை தான் வந்தது. அவர் உடனடியாக அந்த சோதனையை ஜெயிக்கவில்லை. உன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஆதியாகமம் 12 அதிகாரம் இனத்தாரையும் ஜனத்தாரையும் விட்டுவிட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஆனால் ஆபிரகம் என்ன செய்தார்? அவர்கள் கல்தேயர் ஊரை விட்டு போகும்பொழுது அவர் ஆபிரகாம் தேராகோடு கூட சேர்ந்து தான் போகிறார். தேராக தான் அங்கே தீர்மானம் எடுக்கிறார். ஆதியாகமம் 11:31 வாசிக்கிறோம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனாகிய தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் அவர்கள் எல்லாரும் கூட்டிக் கொண்டு போகிறார். ஆபிராமுடைய மனைவியாகிய மருமகள் சாரையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் போக புறப்பட்டார்கள். தேவன் தேராகவை அழைக்கவில்லை, லோத்துவை அழைக்கவில்லை, ஆபிராமை மட்டும்தான் கூப்பிட்டார். ஆனால் ஏன் ஆபிராம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போனார்? அப்பா சொன்னார். ஆபிராமுக்கு அப்பொழுது 75 வயது. ஆனாலும் அப்பா சொல்றது அப்படியே கேட்கிறவராக இருந்தார். அப்பா சொல்கிறார், ஆபிராம் எனக்கு செவி கொடு, நீ போகிறாயா, நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன், என்னுடைய எனக்கு பிடித்தமான லோத்து பேரப்பிள்ளையும் கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார். அது தவறானது, அது புத்தியீனமானது. அவர்கள் கானானுக்கு போகவில்லை. ஆபிராம் ஆதியாகமம் 11:31 பார்க்கிறோம், அவர்கள் ஆரான் மட்டும் வந்து அங்கே இருந்து விட்டார்கள். தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. பெற்றோர்கள் உங்களுக்குள்ளே உங்களோடு கூட வருகிறார்கள், தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை தடைபடும். தேவன் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆபிரகாமுடைய தகப்பனை கொள்ளுகிறார். ஆம், தேவன் தம்முடைய ஊழியக்கார மூலமாய் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தகப்பனை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் தீவிரமான காரியங்களையும் செய்வார். தேவன் தகப்பனை கொள்ளுவார். நாம் அதை வாசிக்கிறோம். இங்கே தேராகு மரித்தான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு ஆபிரகாம் அவர் தொடர்ந்து போகிறார், கானானுக்கு போகிறார். தேராகு மரித்தான். அதற்கு பிறகு ஆதியாகமம் 12:4 வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவை தேவன் ஆபிரகாம் அந்தளவாய் நேசித்தார். ஆனால் தேராகுனுடைய பேரனும் ஆபிரகாமுடைய சகோதரன் மகனுமாகிய லோத்து அவரோடு கூட புறப்பட்டு போய் கொண்டிருந்தார். ஆனால் தேவன் இரக்கத்தினாலே லோத்தை கொல்லவில்லை. ஆனால் லோத்தும் அவரோடு கூட போனார். நாம் நம்முடைய உறவினர்களை நம்மோடு கூட வந்து நம்முடைய காரியங்களை இடைபடும்படி அனுமதித்தால் அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்களாக இருக்கிறோம். நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். உறவினர் மத்தியிலே ஆண்டவருக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் எந்த உறவினர்களையும் அதிகமாக நீங்கள் நேசித்தால் நீங்கள் சிஷ்யனாக இருப்பதை மறந்துவிடுங்கள். வேதத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானத்தின் வாக்குத்தத்தம் ஒன்றுமே இல்லை. இயேசு சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. அவருக்கு சிஷ்யராக இருக்க வேண்டுமானால் அநேக மக்கள் தேவனுடைய முழு நோக்கத்தை அநேக நிறைவேற்றுவதே இல்லை. தேவன் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் விருப்பமெல்லாம் மரித்தால் பரலோகத்து போக வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தேவனுடைய முழு நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த பூமியிலே தேவன் தீவிரமான ஒன்று காரியத்தை அவர் செய்வார். ஆபிரகாமுடைய காரியத்தில் அதை செய்தார். இதுதான் முதல் சோதனை. நித்தியத்திலே நாம் தேவனுக்கு நிற்கும் பொழுது எவ்வளவு ஜனங்கள் ஆண்டவர் அழைத்தார், ஆனால் அவர்கள் தேவனுடைய முழு நோக்கத்தை தங்கள் வாழ்க்கை நிறைவேற்றவில்லை என்பதை பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அவர்கள் யாரையோ ஒருவர் நேசித்தார்கள். தன்னுடைய தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை
தவற விட்டு விட்டார்கள். கடைசி நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன்னை பார்த்து ஒரு வீக்கத்துக்கு தானே ஒரு திட்டம் வைத்திருந்தேனே, ஆனால் நீ நிறைவேற்றவில்லை என்று சொல்லுவார். நீ என்னை காட்டிலும் பெற்றோர் அதிகமாக நேசித்தாய், நீ எனக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமாக செவி கொடுத்தாய், ஆகவே நீ இந்த பூமியிலே வாழ்க்கையை வீணடித்து விட்டாயே, பிரயோஜனமற்ற வாழ்க்கை, நீ பாவமன்னிப்புக்கென்று என்னை விசுவாசித்தாய், அவ்வளவுதான், நீ சுயநலம் உள்ளவனாய் இருந்தாய், பரலோகத்து போக வேண்டும் என்று சுயநலம் உள்ளவனாய் இருந்தாய், என்ன செய்தாய்? நான் சிலருடைய உனக்காக மறித்தேனே, அதற்காக நன்றி இருக்கிறதா என்று கேட்பார். நீ நூற்றுக்கு நூறு உனக்காகவே வாழ்ந்து விட்டாய், உன்னுடைய பெற்றோரையும் உன்னுடைய உறவினர்களையும் பிரியப்படுத்தியே வாழ்ந்தாய். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நியாய தீர்ப்பினாலே எந்த வருத்தமும் உண்டாக வேண்டாம், ஏமாற்றம் உண்டாக வேண்டாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கே இப்படி வாழ்ந்தால் போக முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இப்படியே வாழ ஆரம்பித்தால் நீங்கள் எல்லாரையும் பிரியப்படுத்தி கடைசியில் ரட்சிப்பியை நீங்கள் எழுந்து விடுவீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எபிரேயர் 3:14, ஆரம்பத்திலே நாம் கொண்டிருந்த நம்பிக்கை உறுதியாய் பற்றி கொள்வோமாகில் நாம் கிறிஸ்துவுக்கு பங்குடலாக இருப்போம் என்று வயதில் வாசிக்கிறோம். ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் கடைசி வரை முடிவு பரிந்தம் பற்றியிருப்போம் என்று சொன்னால், நாம் அப்படி உறுதி வரை கடைசி வரை பற்றியில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவத்திலே நமக்கு பங்கில்லை, கிறிஸ்துவத்தில் நீங்கள் பங்கு பெற மாட்டீர்கள். அதைத்தான் எபிரேயர் 3:14 நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தீர்கள், நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள், ஆனால் முடிவு பிரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். இதுதான் முதல் சோதனை ஆபிரகாமுக்கு வந்தது. ஆபிரகாம் தவறினார், ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலிலே 12 கோத்திரத்தார் இருந்தார், ஏன் லேவி கோத்திரத்தை மட்டும் தேவன் தேர்ந்தெடுத்தார்? தேவன் ஏதோ சீட்டு குலுக்கி எடுத்தாரா, அல்லது அவர் பாரபட்சமாய் அவர்களை தேர்ந்தெடுத்தாரா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரங்களை வணங்கினார்கள். நாம் வாசிக்கிறோம், மோசே அந்த மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது, யாத்ராகமம் 32 யாத்திரம் 32 நாம் வாசிக்கிறோம், மோசே கீழே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார், சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது அவர்கள் விக்கிரகங்களை வணங்குறதை பார்க்கிறார், ஆடை பாடுகிறதை பார்க்கிறார். அவர் கோபமடைந்தார், அவர் அந்த மோசே கோபம் மூண்டவனாகி 19 வாசிக்கிறோம், தன் கையில் இருந்த பலகளை மலைநடியிலே எரிந்து உடைத்து போட்டான். அப்பொழுது கேட்டார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர் யார் என்று கேட்டார். 26 வாசிக்கிறோம், மிகவும் வெளியரங்கமாய் சொல்லப்படுகிற ஒரு சவால். யாத்ராமு 32:26, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார் என்று கேட்டார். லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். உங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அருளை கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளம் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்று போடக்கடவன் என்று சிலிருந்தவனை சொன்னார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். 29 அப்படி நீங்கள் செய்து கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். என்ன ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லவில்லை. அவர்கள் அதை செய்த பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். நாம் உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த வசனத்தை கவனிங்கள், உபாகம் 33 9 நாம் வாசிக்கிறோம், லேவியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8 லேவியை குறித்து என்று வாசிக்கிறோம், 9 அந்த தும்மீம் ஊரீம் என்பவைகள் உன்னோடு இருப்பதாக, அதுதான் பிரதான ஆசாரனுடைய காரியங்கள். உபாகமம் 33:9, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரி அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளை அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவள் இருப்பதாக. தகப்பன், தாய், சகோதரர், பிள்ளைகள் இவர்களெல்லாம் வெறுத்தார். அவர்கள் உடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்று வாசித்தோம். இவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உடைய பிரமாணத்தையும் போதிக்கிறவர்களாய் அவர்களை தேவன் மாற்றினார். 33:10 ஆம், 11 அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து கையின் கிரிகளை மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவள் இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த துண்டிப்பை செய்யவே இல்லை. ஆகவே அவர்கள் சீஷர்களாக
இருக்கவில்லை. தேவன் தம்முடைய நோக்கத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்ற முடியாது இருக்கிறார். அநேக விசுவாசிகள் அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை 5% மட்டுமே நிறைவேற்றுள்ளா இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த துண்டிப்பை அவர்கள் செய்யவில்லை. ஆரம்பத்திலே ஒருவேளை அந்த துண்டிப்பை செய்திருக்கலாம், சிஷ்யராய் மாறியிருக்கலாம். ஆனால் அவர்களை கண்ணீரை பார்க்கும் பொழுது, தாப்பனையும் தாயும் பார்க்கும் பொழுது அவர்கள் மாறி விடுகிறார்கள். அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் பாவத்திலே போகவில்லை, ஆனால் பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் ரட்சிப்பையும் கூட எழுந்து விட முடியும். ஆகவே ஆபிரகாம் தேர்ச்சி பெற்ற முதல் சோதனை இதுதான். தன்னுடைய தாப்பன் தாய் உறவினருடைய பந்தத்தை அவர் முறித்து விட்டார். இயேசுவே நம்முடைய மாதிரியாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பிறகு ஆபிரகாமுக்கு வந்த இரண்டாவது சோதனை நாம் என்ன வாசிக்கிறோம்? சீஷத்துவத்தின் இரண்டாவது நிபந்தனை என்ன வாசிக்கிறோம் என்றால், லூக்கா 14 சீஷத்துவத்தின் இன்னொரு நிபந்தனை நாம் வாசிக்கிறோம். 33 33 உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனமாக இருக்க மாட்டான். உங்களுடைய ஆஸ்திகள் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய பந்தம் அது முறிக்கப்பட வேண்டும். நீங்கள் உறவினர்களை போய் பார்க்க வேண்டும், தாப்பன் தாயை பார்க்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. இங்கே வாசிக்கிறோம், உங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் என்று வாசிக்கிறோம். லூக்கா 14:33 இதுதான் ஆபிரகாம் சந்தித்த இரண்டாவது சோதனை. ஆதியாகமம் 13 ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய மந்தைமைப்பருக்கும் லோத்தின் மந்தைமைப்பருக்கும் பிரச்சனை வந்தது, வாக்குவாதம் வந்தது. அங்கே நாங்கள் எங்கே எங்களுடைய ஆடுகளை கொண்டு போய் மேய்ப்போம் என்று அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது. ஆதியாகமம் 13:6 ஆதியாகமம் 13 எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பிரிந்து போவோம் என்று சொல்கிறார். ஆபிரகாம் சொல்லியிருந்திருக்கலாம், நீ மறந்துவிடாதே, நான் தான் முதலாவது வந்தேன், நீ என்னை பின்பற்றினாய். ஆகவே நான் தான் முதலாவது தேர்ந்தெடுப்பு செய்ய வேண்டும். எந்த இடம் எனக்கு மேன்மையானது என்பதை நான் தேர்ந்தெடுப்பேன், மீதி உள்ளதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மாறாக என்ன சொல்கிறார் ஆபிரகாம்? 8 சொல்கிறார், நமக்கு சொத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13:8 ஆபிரகாம் சொல்கிறார், என்மைப்பருக்கும் உனக்கும் எனக்கும் என்மைப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்கிறார். அவர் சகோதரர் அல்ல, சகோதரனுடைய மகன் அவன், ஆபிரகாமுடைய சகோதரைய மகன். நான் உன்னை காட்டிலும் பெரியவர். முதலாவது நான் முதலாவது தேர்ந்தெடுப்பு செய்ய வேண்டும் என்பதற்கு முதலாவது காரணம். இரண்டாவது, தேவன் என்னைத்தான் அழைத்தார், உன்னை அழைக்கவில்லை. இரண்டாவது காரணம், நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அருமையான சகோதரர்களே, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்கிறார். சமாதானம் பண்ணுங்கள், பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் அழைக்கப்படுவார்கள். வலதுபுறம் நீ போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்கிறார். 10 யோர்தான் சமபூமியை கண்களை ஏறெடுத்து லோர்த்து பார்க்கிறான். சோதோம் குமராவை பார்த்து எனக்கு இந்த இடம் பிடிக்கிறது என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார். முதலாவது நான் தெரிந்து கொள்ளட்டும், எனக்கு என்னுடைய சித்தப்பா அவர் புத்தியினராக இருக்கட்டும், நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்கிறார். புத்திசாலித்தனமாய் நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆகவே லோத்து தனக்கென்று தேர்ந்தெடுத்தான். 11 அந்த வசனத்தை பாருங்கள், அங்கே 4 வார்த்தைகள் காணப்படுகிறது. லோத்து தனக்கென்று தெரிவு செய்தான். லோத்து தனக்கென்று தெரிவு செய்தான். அவன் சோதோம் குமரா சமபூமியை தேர்ந்தெடுத்தான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் முடிவில் இழந்தான். தன்னுடைய சொத்தையும் கூட இழந்தான். ஆபிரகாம் தான் வந்து லோத்தை மீட்டுக் கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் இழந்தான். இங்கே அங்கே அமைதியாய் இந்த பரிமாற்றங்கள் நடக்கும் பொழுது அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தவர் யார்? நீங்கள் பண பரிவர்த்தனையிலே பண பரிமாற்றத்திலே சொத்து விற்கும் பொழுதெல்லாம் அங்கே அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இருக்கிறார். அமைதியான சாட்சி யார் தெரியுமா? இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். லோத்துக்கு அது தெரியவில்லை. இன்றைக்கு நமக்கு தெரிகிறது என்றால் அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் தெரியாது. அவர் ஒவ்வொரு பொருளாதார பண பரிமாற்றத்திற்கும் அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார், அமைதியான சாட்சியாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம்
தேவன் கவனிக்கிறார். நீ நீதிமானா இருக்கிறாயா, நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? நீதிமானா இருப்பதை காட்டிலும் உண்மையுள்ளவனா இருப்பது அதிகமான காரியம். நீதியாக இருப்பது என்பது நீங்கள் யாருக்கும் கடன்படாமல் இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் சரியாக செய்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வரியலை எல்லாம் ஒழுங்காக கட்டுகிறீர்கள், அதான் நீதியாக இருப்பது. ஆனால் உண்மையாக இருப்பது என்பது, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடையது அல்ல, ஆண்டவரே உம்முடையது, ஆண்டவரே உண்மை பண விஷயத்தில் உண்மையாக இருப்பது என்று சொன்னால், ஆஸ்திகளிலே உண்மையாக இருப்பது என்று சொன்னால், நீதியாக இருப்பதை காட்டிலும் எவ்வளோ உயர்ந்தது, அதிகமானது. அநேக விசுவாசிகள் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறார், ஆனால் சில விசுவாசிகள் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மிக சிலரே மிக குரியவர்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதிலும் மிக சிலரே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடையது, ஆண்டவரே. எத்தனை விசுவாசிகள் சொத்துக்காய் சண்டை போடுகிறார்கள், அப்பா மறித்து விட்டால் அவர்கள் சொத்துக்காக பிள்ளைகள் மற்ற சகோதரர்களோடு சேர்ந்து சண்டை போடுகிறார்கள், மனைவியுடைய தம்பி மாரத்தில் சண்டை போடுகிறார்கள், அண்ணன் மாரத்தில் சண்டை போடுகிறார்கள். விசுவாசிகள் ஆபிரகாம் மாதிரி பின்பற்றுங்கள், அவர் பழைய உடன்படிக்கின் கீழே இருந்தார். இன்றைக்கு நமக்கு பரிசுத்தாவியாக இருக்கிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறார், ஆனால் சொத்துக்காய் சண்டை போடுகிறார்கள், பணத்துக்காய் சண்டை போடுகிறார்கள். அவள் பரிசுத்தாவில் நிரப்பப்படவில்லை, அது அசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள், அது மாம்சம். ஆபிரகாம் சொல்கிறார், நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்கிறார். லோத்து எல்லாவற்றையும் இழந்தார். இங்கே கவனித்து பாருங்கள், இங்கே அந்த அமைதியான சாட்சியானவர் இங்கே பேசுகிறார். 15 ஆபிரகாமை பார்த்து, ஆதிகாமம் 13:15, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுக்கிறேன். ஆபிரகாமே, லோத்து தன் கண்களை எடுத்து தேர்ந்தெடுத்தா, நீ கண்களை எடுத்து தேர்ந்தெடுக்கவில்லை. ஆதியாகமம் 13:10, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து, 11 லோத்து தனக்கென்று தேர்ந்தெடுத்தான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், 14 நீ உன்னுடைய கண்களை ஏறெடுத்துப்பார், நான் உனக்கென்று இந்த தேசத்தை தெரிவு செய்வேன், கொடுக்க வேண்டும் என்பதை. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தனக்கென்று தெரிவு செய்தான். ஆபிரகாம் கண்களை ஏறுத்து பார்த்தான், ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கென்று தெரிவு செய்வேன் என்று சொன்னார். லோத்து தனக்கென்று தேர்ந்தெடுத்தான், ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கென்று தேர்ந்தெடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் எதையுமே எனக்கென்று தேர்ந்தெடுக்க வேண்டாம், ஆண்டவரே, ஆண்டவர் நீ எனக்கென்று தெரிவு செய்தீர், ஆண்டவரே. இந்த 61 ஆண்டுகளிலே நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் சொல்ல முடியும். நான் 19 நான் ஆண்டவரே எனக்கென்று தெரிவு செய்கிறதை பார்த்திருக்கிறேன், மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரே நான் எனக்கென்று எதையும் தெரிவு செய்ய மாட்டேன், அது எனக்கு மிகவும் நேர்த்தியாய் செம்மையாய் போயிருக்கிறது என்று சொல்ல முடியும். நான் எனக்கென்று தெரிவு செய்வதை நான் மறுத்திருக்கிறேன், சொத்தோ ஊழியமோ பணமோ எதுவாக இருந்தாலும் நான் எனக்கென்று தெரிவு செய்வதில்லை. ஆண்டவர் நீர் எனக்கென்று தெரிவு செய்ய மாட்டவரே, எப்பொழுதுமே அவர் மேன்மையானதை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருக்கிறார், அந்த மூளை லோத்துவே நீ தெரிந்தெடுத்த அந்த மூளை, அதுவும் கூட ஆபிரகாமை உனக்கென்று வரும் என்றால், இங்கே பார்க்கிறார், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா தேசத்தையும் பார். லோத்து தெற்கா உள்ள நிலத்தை தேர்ந்தெடுத்தார், சோதோம் குமராவை. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் வரும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு வரும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 16 உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார், நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். 17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றுகிறார். அருமையான சகோதர சகோதரி, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லா ஆசையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினால் அவரே உங்களுக்கு உங்களை என்ன தேவையோ அதை அவர் தருவார். அதை காட்டிலும் உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக அவர் உங்களுக்கு தருவார். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும், உங்களுக்கு தேவையான எதையும் அவர் அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார், அதோடு கூட நித்திய ஜீவன் கொடுப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் ஒன்றை விட்டவன் 100 பெற்றுக்கொள்வான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், அதோடு உபத்திரங்களும் வரும் தான். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆதியாகமம் 14 அதே சோதனை ஆபிரகாமுக்கு வருகிறது, பொருளாதார ரீதியிலே பண விஷயத்திலே. லோத்து பிடிக்கப்பட்டான், ராஜாக்களால் பிடிக்கப்பட்டு அவனும் அவனுடைய உடைமைகள் எல்லாம் கொண்டு போகப்பட்டது. லோத்தும் பிடிக்கப்பட்டான். ஆதியாகமம் 14:12 வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனை லோத்தும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆபிரகாம் அதை கேள்விப்பட்டார், உன்னுடைய சகோதரனுடைய மகன் பிடிக்கப்பட்டு போய்விட்டான் என்று சொல்லி. ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டு அந்த அவனுக்கு நன்றாக வேண்டும் என்று சொல்லவில்லை, அவன் தேசத்தின் நல்ல பகுதியை தெரிந்து கொண்டான், அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னாரா? இல்லை. நீங்கள் அப்படி உணர்கிறீர்களா? யாரையாவது உங்களை ஏமாற்றினவர்கள், தங்களுக்கென்று தேர்ந்தெடுத்தவர்கள், அவர்களை பார்த்து நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? ஆபிரகாம் பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லை, அதற்கு முன்பாக வாழ்ந்தவர், அவர் எவ்வளோ மேன்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை உங்களை சவால் எடுக்கும் பிரியமானவர்களே, யாராவது உங்களை ஏமாற்றி விட்டால்,
பண விஷயத்திலே அவருக்கு பாடுபடும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? நீங்கள் போய் உதவி செய்ய போகிறீர்களா? ஆபிரகாம் போய் உதவி செய்ய முடியாது போனார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பணையம் வைத்து போனார். எத்தனையோ ராஜாக்களுக்கு விரோதமாக அவர் சண்டை போட்டார். ஆனால் இவருக்கு இருந்தோம் இல்லையா 118 வேலைக்காரர்கள் தான். அந்த ராஜாக்கள் அவர்களுக்கெல்லாம் படை வீரர்கள் இருந்தார்கள், சேனைகள் இருந்தது. அங்கே யாரெல்லாம் அவர் போரிட்டார் என்று தெரியுமா? 14:1 சினையாரின் ராஜா, ஏலாசாரின் ராஜா, ஏலாமின் ராஜா, ஆக இவர்கள் எல்லாரும் சேனைகளோடு வந்திருந்தார்கள். சோதமின் ராஜா, கொம்ராவின் ராஜா, அத்மாவின் ராஜா, இவ்வளவு பேர்களும் யுத்தம் அணினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்தவர்கள் வேலைக்காரர்கள் தான். ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் இந்த சேனைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியுமா? ஆபிரகாம் தேவனை நம்பினார். ஆண்டவரே, நான் எனக்கானதை நான் தேடமாட்டேன், நான் உமக்கு லோத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். அங்கே அவர் வேலைக்காரர்கள் தான் இருந்தார்கள். தான் வரைக்கும் அவர்கள் போய் அவர்களை மேற்கொண்டார் என்று வாசிக்கிறோம். 16 சகல பொருளையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனை லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். 17 அந்த ராஜாக்கள் எல்லாம் முறியடித்து திரும்புகிற போது ராஜாவின் பள்ளத்தாக்கினும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் உனக்கு எதிர்கொண்டு போனான். தன்னுடைய ஊழியக்காரர் முன்னேழ்வராக இருக்கின்ற தேவன் பார்த்தார். அவர் பொருளாதார காரியங்களிலிருந்து விடுபட்டிருந்தார். அவர் அதில் பற்று வைக்கவில்லை. அதை ஆண்டவர் பார்த்தார். ஆகவே ஆண்டவர் உதவி செய்தார். நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இயேசுக்கு முன்பாக 2000 முன்பாக வாழ்ந்தவர். அவருக்கு கல்வாரியை பற்றி ஒன்றும் தெரியாது. பரிசுத்த ஆவியான அவருக்கு இல்லை. அது வேத அறிவில்லாமல் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் உறவினர்களிடத்திலிருந்து அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டிருந்தார். அவர் பூமிக்குரிய ஆஸ்திகளிலிருந்து விடுபட்டிருந்தார். மனதை அதில் வைக்கவில்லை. நாம் இங்கே கீழே இன்னுமாய் நாம் வாசிக்கிறோம். சோதோமின் ராஜா அங்கே போய் சொல்லுகிறார், என்னுடைய பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கொள், ஆனால் ஜனங்களை மட்டும் என்னுடைய ஜனங்களின் இடத்துல விட்டுவிடு என்று சொல்கிறார். 21 சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஏனென்றால் அந்த நாட்களிலே யுத்தத்தினுடைய ஒரு பிரமாணம் என்னவென்றால், யுத்தத்திலே ஒருவர் ஜெயித்தால் அந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களுக்கு அடிமையாகி விடுவார்கள். அடிமையாக போய்விடுவார்கள், எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே சோதோமின் ராஜா கேட்கிறார், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். என்றால் நீ யுத்தத்தில் ஜெயித்து விட்டாய். ஆபிரகாம் சொன்னார், இல்லை, என்னுடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன். ஆகவே எனக்கு 5 பைசா 2 பைசா கூட வேண்டாம். என்னுடைய தேவனிடத்தில் தேவனிடத்தில் உள்ளவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பாதரட்சனுடைய வாரை கூட நான் எடுக்க மாட்டேன், ஒரு சர்ட்டை கூட எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். செருப்புடைய ஷூனுடைய லேசை கூட நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அது எவ்வளவு மதிப்புள்ளது! நான் அதை கூட எடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு நாளிலே இதனாலே தான் தேவன் ஆசீர்வதித்தார் என்று நீ சொல்லுவாய். ஆனால் தேவன் தான் உண்மையாலுமே ஆசீர்வதித்து வந்திருப்பார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு அநேகர் தேவனத்தில் மக்களிடத்தில் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மக்கள் தானே உங்களை பணக்காராக்கினார்கள் என்று சொல்லப்படும். அல்லது நீங்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்து தேவனுகளை தேவையை சந்தித்தார் சொல்லப்படுமா? அநேக பிரசங்கியார்கள் இன்றைக்கு அவர்கள் பணக்காரர்களை மாறுகிறார்கள். ஏனென்றால் ஏழை மக்களிடத்தின் பணத்தை காணிக்கையாய் வாங்கி 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 அவர்கள் ஏழை மக்களுடைய பணத்தினாலே காரை வாங்கி ஓட்டுகிறார்கள், பிளேனை வாங்கி ஓட்டுகிறார்கள். யார் அவர்களை பணக்காரர்கள் ஆக்கினார்கள்? அந்த ஏழை விசுவாசிகள். இது முற்றிலும் வெட்கமான காரியம். ஆபிரகாம் உங்களை வெட்கப்படுத்துகிறார். யாருமே சோதோமிலிருந்து இந்த காரியத்தை எடுத்தபடினாலே நான் ஐஸ்வர்யவானன் என்று யாரும் சொல்லக்கூடாது. என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றினவர் ஆண்டவர் தான். ஆகவே பவுல் சொல்லுகிறார், அவிசுவாசத்தில் நான் எந்த பணத்தையும் எடுக்க மாட்டேன். ஆபிரகாம் சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதனும் இந்த தேவனுக்கு போக வேண்டிய நற்பெயர் எந்த மனிதனுக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லுகிறார். தேவன் தான் ஆசீர்வதித்தார் என்று அந்த பெயர் இருக்க வேண்டும். கன மகிமை அவருக்கு போக வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை இருந்தது என்று சொன்னால் எந்த அவிசுவாசத்திலிருந்தும் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டார்கள். அநேக சபைகள் அவிசுவாசிகளிடம் யாராக இருந்தாலும் பணத்தை வாங்குவதற்கு அவ்வளவு ஊக்கமாக இருக்கிறார்கள், அவ்வளவு வாஞ்சாக இருக்கிறார்கள். எங்களுடைய சபையில் ஒரு காணிக்கை பட்டியிருக்கிறது. அதில் அங்கே ஒரு அறிவிப்பை எழுதியிருக்கிறோம், நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் காணிக்கை உங்கள் காணிக்கை வேண்டாம்.
யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் அவர்கள் மட்டுமே இந்த காணிக்கையை போடுவோம் என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம், காணிக்கைப்படி எழுதியிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாதவர்கள் அதிலே ஒரு பைசா கூட போடக்கூடாது. நாம் ஆபிரகாமுடைய மாதிரியை பின்பற்றுகிறோம், நாம் பவுலுடைய அப்போஸ்தலருடைய மாதிரியை பின்பற்ற விரும்புகிறோம். ஆம், தேவனுடைய மேன்மையானது உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் உறவினர்களிடத்திலிருந்து மட்டும் நீங்கள் அந்த பந்தத்தை முறித்துக் கொள்வது மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆஸ்திகளிலிருந்தும் அந்த ஈர்ப்பிலிருந்தும் நீங்கள் விடுபட்டிருக்க வேண்டும். வானத்தின் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் பொருளை வைத்துக் கொள்ளலாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கார் அல்லது வீடு எதுவும் அடைத்திருக்கலாம், இதுதான் நீங்கள் அதை நீங்கள் ஆஸ்தியை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கை விரித்து விட மாட்டவரே, எது வேண்டுமானும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும், எது விரும்புகிறோ அதை எனக்கு தார மாட்டவர் என்று சொல்லுங்கள். ஆகவே நீங்கள் பொருட்களை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதை பற்றி கொள்ளக்கூடாது. ஆகவே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆதியாகமம் 14:22 நாம் வாசிக்கிறோம், 23 வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தர் என்று நாம் சொல்லுகிறோம். அவருக்கு நேராக கை உயர்த்தி என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் பிதாவே தகப்பனே என்று சொல்ல முடியும். இப்படி தேவன் கொடுத்ததான இந்த தேவனை குறித்ததான இந்த பெயர் எப்படி ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்று தெரியுமா? நாம் மேலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 14:19 மெல்கிசேதேக்கு தேவன் அனுப்புகிறார். அவர் வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்று அவர் இந்த பட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார், தேவனுடைய பட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். நீ வேண்டுமானால் யுத்தத்திலே சம்பாதித்திருந்த பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஆண்டவருடைய பெயர் வானத்தையும் பூமியும் உடையவர் என்று மெல்கிசேதேக் சொல்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்வது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஆவி தீர்க்க தரிசன வசனத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுதல் எவ்வளோ நலமாக இருக்கும். ஆபிரகாம் அதை கேட்டு அந்த பற்றிருந்து விடுபடலை பெற்றார். ஆகவே நீங்கள் பூமிக்குரிய காரியங்களிலே நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டாம், அதில் ஒரு பற்று இருக்க வேண்டாம், பிடிப்பு இருக்க வேண்டாம். பூமிக்குரிய காரியங்களிலே உங்களுக்கு பற்று இருக்க வேண்டாம், பிடிப்பு இருக்க வேண்டாம். உங்களுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் அதிகம் அதிகமாக பணம் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, தாராளமாய் கடினமாய் வேலை செய்யுங்கள், நீங்கள் பணம் சம்பாதிங்கள், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம், குறைந்தில வாசிக்கிறோம். ஆகவே உங்களுக்கு பூமியிலே பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்கள், மனைவிக்கும் தேவைகளை சந்தித்து சேர்த்து வைங்கள், ஆனால் உங்களுக்கு என்று சேர்த்து வைக்க வேண்டாம். ஒரு காலம் நீங்கள் பூமிக்குரிய காரியங்களுக்காக போராட வேண்டாம். பிசாசை ஏன் மேற்கொள்ளவில்லை? நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுகிறீர்கள். பவுல் எபேசியர் 6:10-12 சொல்கிறார், நாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட மாட்டோம், நாம் அசுத்தாவினோடு கூட போராடுவோம், உன்னதங்களை பொல்லாத ஆவினோடு கூட போராடுவோம் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிட்டால் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அநேகர் விசுவாசிகள் அவர்கள் தந்திரமாய் செயல்படுகிறார்கள், பணத்தை எடுப்பதற்கு, சொத்தை எடுப்பதற்கு எப்படியாவது அவர்கள் தந்திரமாய் செயல்படுகிறார்கள். பிசாசு அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு என் மீது எந்த வல்லமையும் இல்லை, நீ எந்த அளவு பணத்தை நேசிக்கிறாய் என்று நான் பார்க்கிறேன், சொத்தை நீ நேசித்து சண்டை போடுகிறாய், உன் உறவினத்தில் சண்டை போடுகிறாய் என்று சொல்கிறார். ஆபிரகாம் 2 சோதனையும் ஜெயித்தார். 3 நிபந்தனை சீஷத்துவத்துக்கு என்னவென்றால், லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆகவே இந்த சுயத்தை நாம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த சுயம்தான் உங்கள் சிங்காசன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 26 கடைசியிலே பார்க்கிறோம், தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் சொல்ல வாசிக்கிறோம். ஜீவனை வெறுப்பது மட்டுமல்ல, அதை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிலுவை எடுத்துக்கொள்வது என்பது நம்முடைய சிங்காசனம் வீட்டிற்கக்கூடிய சுயத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பதாகும். கிறிஸ்து சிலுவையில் சிங்காசனம் உட்காரட்டும். அந்த சுயம் சுய வாழ்க்கைக்கென்று உங்களை அழைக்கிறதே, அதை மரணத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். இதுதான் ஆபிரகாமுக்கு வந்ததான 3 சோதனை. ஆதியாகமம் 22:8 வாசிக்கிறோம், அந்த இரவிலே ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். நாம் கடந்த தியானத்திலே பார்த்தோம், தேவன் நீதிமானை சோதிக்கிறார். நாம் அதை எளிமையாவில் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். ஆபிரகாமை தேவன் சோதித்து பார்த்தார். 50 முதலாவது ஆண்டவர் சோதித்த பிறகு 50 கழித்து இந்த சோதனை வருகிறது. முதலாவது சோதனை கடந்து இப்பொழுது 45 மீண்டும் அவர் சோதிக்கப்படுகிறார். நான் 20 சோதிக்கப்பட்டேன், இப்பொழுது 45 நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். 61 முன்பாக நான் மனம் திரும்பினேன். ஆகவே
இன்றைக்கும் நான் சோதிக்கப்படுகிறேன். அதே சோதனையில் இல்லை, நீங்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ரெண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு, கல்லூரி படிப்பு, பிஹெச்டி பல்கலைக்கழகம் போகிறீர்கள், பிஹெச்டி படுக்கிறீர்கள், அதுக்கு பிறகு பிஹெச்டிக்கு மேலே உள்ள படிப்பை படுக்கிறீர்கள். கிறிஸ்துவ வழக்கம் அதே போல தான், தொடர்ந்து நாம் மேலாக சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நீங்கள் சோதிக்கப்பட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய காலமே வருவதில்லை, ஆனால் மேலான நிலையில் சோதிக்கப்படுகிறீர்கள். அதே போல இங்கே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், இப்பொழுது மிக முக்கியமான விஷயத்தில் சோதிக்கப்படுகிறார். உள்ளத்தில் யார் ஆளுகை செய்கிறார்? ஆபிரகாமை பொறுத்தவரை அவனுடைய மகன் ஈசாக்கு. தேவன் அவனுக்கு மகனை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தார், அங்கே சோதிக்கப்படுகிறார். நாம் இங்கே வாசிக்கிறோம், ஒரு நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை ஆதியாகமம் 20:22 வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக இஸ்மவேலையும் ஆகாரையும் விரட்டிவிடு என்று சொல்கிறார், அவனை துரத்திவிடு என்று சொல்கிறார். அப்பொழுது அதை துரத்தி விட்டார். ஆனால் இப்பொழுது நேசிக்கிற ஏக சுதன், நேச புத்திரன், தன்னுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கக்கூடியவன், அவனை நீ மோரியா தேசத்துக்கு கொண்டு போ, நான் காண்பிக்கும் இடத்திலே அவனை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி என்றே ஆலோசனை சொல்லவில்லை. ஆதியாகமம் 22:2 சாரண இடத்திலே போய் ஆலோசனை பண்ணவில்லை, ஆனால் வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு கழுதியின் சேனத்தை கட்டி கொண்டு மனைவி மகனையும் கூட்டிக் கொண்டு போகிறார். 4 வாசிக்கிறோம், 3 ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். ஏன் 3 பிரயாணமாய் சொல்கிறான்? ஏன் வீட்டில் ஒரு மூலையிலே பலிகுடு செலுத்த சொல்லியிருந்திருக்கக்கூடாது? அவர் உங்களை கட்டாயப்படுத்துவதில்லை, நிர்பந்திப்பதில்லை. நேரம் எடுத்துக்கொள், செல்லும் செலவை கணக்கு பண்ணிப்பார். இப்படிப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்வது தகுமா? 3 எடுத்துக்கொள். நீங்கள் பாதி வழியிலே இது தகுதி இல்லை, இது ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னினால் விட்டுவிடுங்கள். ஆண்டவர் நேரத்தை கொடுக்கிறார், அவர் ஜனங்களை நிர்பந்திப்பதில்லை தீர்மானம் எடுப்பதற்கு. கூட்டத்திலே எல்லாரும் முன்னே வாருங்கள், கை தூக்குங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை. முன்னே வாருங்கள், ஒரு தீர்மான அட்டையிலே கையெழுத்து போடுங்கள் என்றெல்லாம் நான் சொல்லுவதில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், லூக்கா 14 சொன்னது போல உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்குப்பார். அடுத்த ஒரு சில நாட்கள் நீ எண்ணிப்பார், சிஷ்யனாய் வாழ வேண்டுமா இல்லையா என்று நீங்களே சோதித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். என்னுடைய அழைப்பு மக்களை பரலோகத்துக்கு அனுப்புவது அல்ல, என்னுடைய அழைப்பு பூமியிலே அவர்களை சிஷ்யராய் வாழ வைப்பது, அதான் என்னுடைய அழைப்பு. சிஷ்யர்களை பார்த்து எழுந்து எல்லாம் வாருங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாருங்கள் என்று சொன்னார். அதைத்தான் நானும் ஜனங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோட செய்தியை சொல்கிறேன், எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் உட்கார்ந்து வீட்டிலே போய் உட்கார்ந்து இன்னும் சில நாட்கள் நீங்கள் நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இந்த செல்லும் செலவை கணக்கு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். உடனடியாக நீங்கள் ஆண்டரை பின்பற்றி சொல்லிவிட்டு பிறகு போய் நீங்கள் பின்பற்றாமல் போவது சரியல்ல. திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லி உடனே திருமணம் செய்து கொள்கிறார்கள், பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து விவகாரத்து செய்கிறார்கள், மனைவி தள்ளி விடுகிறார்கள். இல்லை, உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். ஆகவே 3 கழித்து அவர் ஒரு இடத்தை போகிறார், தேவன் காண்பித்த இடத்துக்கு போகிறார். அங்கே வேலைக்காரர்களை பார்த்து இங்கே நீங்கள் தங்கியிருங்கள். அருமையான ஒரு வார்த்தை வருகிறது, முதல் முறை வேதத்தில் தொழுது கொள்ளுதலை பற்றி வருகிறது. இன்றைக்கு எவ்வளவு ஆராதிக்கிறதை குறித்து நாம் பேசுகிறோம், ஆடுகிறதை குறித்தும் பாடுகிறதை குறித்தும் நன்றாக வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்தும், அது ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது உங்களுடைய மேன்மையானதை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது. மக்களுடைய கண்களுக்கு மறைந்து அவன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இங்கேயே தங்கிருங்கள், நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு என்று 5 சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:5 அவன் மேன்மையானதை பலிபீடத்தில் வைத்து ஒரு கத்தியை எடுத்து கொல்ல போகிறான். ஆண்டவரே, உண்மையை நான் அதிகமாக நேசிக்கிறேன், எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன். அதுதான் அந்த சோதனை. ரோமர் 12:1, இப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் நன்மையான பலியாக ஒப்புக் கொடுங்கள், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை என்று பவுல் சொல்கிறார் ரோமர் 12:1. ஆகவே இயேசு அங்கே இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை மலை மேலே கொண்டு போகிறார். ஈசாக்கு வளர்ந்தவனாக இருந்த என்றால் விறகுகளெல்லாம் தன் தோளிலே தூக்கி கொண்டு வந்தார். ஈசாக்கு தான் அந்த மரங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்தார். 6 தகன பலிகளை கட்டளை எடுத்து தன் குமாரனை ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். 8 மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார்,
ஐசக்கே நீ படு என்று சொல்கிறார் பலிபடத்திலே. 20 வயதை பார்த்து மகனை பார்த்து உன்னை கொல்ல போகிறேன் படு என்று சொன்னால் படுப்பானா? ஆனால் ஈசாக்குங்க படுத்தான். ஆபிரகாம் தன்னுடைய மகனை அந்தளவாய் கீழ்ப்படிதலே வளர்த்தார். அங்கே ஆபிரகாம் தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாட்சியை நான் இங்கே பார்க்கிறேன். அன்பான தகப்பன் தன்னுடைய மகனை படு பலிபடுதலே படு என்று சொன்னால் அவன் படுக்கிறான். நான் உன்னை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே படுக்கிறான். எத்தனை விசுவாசிகள் இப்படி பிள்ளைகளை வளர்த்திருக்கிறான் எனக்கு தெரியவில்லை. கீழ்ப்படிதலுக்கு 100க்கு 100 கீழ்ப்படியும்படியான பிள்ளைகள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் இதிலே தளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு கவலையினமாக இருக்கிறார்கள். அவர்கள் எங்கு வேண்டுமானால் போகட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஓ மகனே பரவாயில்லையா மகனே செய், உனக்கு என்ன விருப்பமோ அதை செய் மகனே என்று சொல்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் வளர்க்கிறார்கள். எதையும் சாதிப்பதற்கு பிரயோஜனமற்றவர்களாய் போய்விடுகிறார் பிள்ளைகள். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் இங்கே நமக்கு பெரிய மாதிரியாக இருக்கிறார். ஆபிரகாம் நமக்கு கதையின் முடிவு தெரியும் என்றால் வேதம் இருக்கிறது, ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது. அவர் அங்கே கத்தி எடுத்து அவர் நீட்டுகிறார், கத்தி எடுத்து நீட்டுகிறார். 10வது வசனம் ஈசாக்கை பயன்படுத்தலே கெடுத்தின பொழுது அல்ல, கத்தியை எடுத்த பொழுது அந்த தேவன் நிறுத்தினார். உன் பிள்ளையாண்டாமல் கையை போடாதே என்று சொல்கிறார் தேவன். நான் உன்னை இங்கே சோதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார். நீ உன்னை அவனை ஏ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனம் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று 12வது வசனத்தில் சொல்கிறார். உங்கள் சுயத்தை பட்டயத்தை எடுத்து கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆதியாகமம் 22:16 வாசித்து பாருங்கள். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனம் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இப்படித்தான் ஒரு நாளிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனே என்று சொல்கிறார். உங்களுடைய பெயரை அங்கே போட வேண்டும், தேவன் போட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? விசுவாசம் கிரியைகள் அல்ல. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இங்கே வாசிக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். தன்னுடைய மகனை பலிபீடத்திலே கிடத்தினான். அங்கே அவனுடைய கிரியைகளுடைய விசுவாசம், அவனுடைய கிரியைகளுடைய முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறியது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஏன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான்? அவனுடைய விசுவாசம் கிரியைகளினாலே பூரணப்பட்டது. ரோமர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அது விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரத்திலே கீழ்ப்படுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:22-25 ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவது எதனாலே? விசுவாசத்தினாலே மட்டுமல்ல, விசுவாசம் கிரியைகளை உண்டாக்க வேண்டும். கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட வேண்டும். ஆகவே இதுதான் நமக்கும் வரக்கூடிய சோதனை. இந்த 3 நிபந்தனைகளிலே சீஷத்து நிபந்தனைகள், அதில் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆகவே ஆபிரகாம் நிறைவேற்றினார், சிநேகிதன் என்று அண்ணப்பட்டார். நான் முடிவில் ஒன்றை சொல்கிறேன். கலாத்தியர் 3:14 13வது வசனம் மட்டுமே ஒரே ஒரு இடத்துல முழு வேதாமத்திலே கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வாசிக்கிறோம். மற்ற இடங்களிலே தேவன் நமக்காக மரித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கே குறுந்தியில் நாம் அவர் நமக்காக பாவமானார் என்று வாசிக்கிறோம். ஆனால் கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபத்தை எடுத்துக்கொண்டார் என்றால் அவர் நமக்காக சாபமானார். ஆண்டவரே எனக்கு அது விளங்கவில்லை ஆண்டவரே, எவ்வளவா நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே, அவர் நமக்காக எனக்காக சாபமானீர் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே எதற்காக என்று சொன்னால், 14வது வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக. என்ன அந்த ஆசீர்வாதம்? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். பார்த்தீர்களா, பரிசுத்தாவினால் அபிஷேகம் எனப்படுவது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று எண்ணப்படுகிறது. ஓ என்ன விதமான மனிதனாய் அவர் இருந்தார்! எதிர்காலத்திலே ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய ஆசீர்வாதம் என்பது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று வாசிக்கிறோம். விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் கிரியைகளினாலே பூரணப்பட வேண்டும். நான்
போதித்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் மீண்டுமாய் கேட்டு பாருங்கள், தியானித்து பாருங்கள். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அதை பார்க்கணும். எனக்கு அநேகர் நான் ஜெபத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் சொல்கிறார்கள். உண்மையாலுமே பெற்றுக்கொண்டீர்களா? ஆனால் ஈசாக்கை பலிபீடத்திலே வைக்க விருப்பம் இல்லையா? உங்களுடைய சொத்துக்களிலிருந்து நீங்கள் விடுபட விருப்பம் இல்லையா? குடும்பத்தினுடைய உறவின் பிடிப்பிலிருந்து விடுபட விரும்பவில்லையா, விருப்பம் இல்லையா? பர்சா எப்படி உங்களுக்கு வரும்? நீங்கள் உங்களுக்கு போலியான ஆவிதான் வரும். நீங்கள் போலியான அபிஷ அந்நிய பாஷை தான் பேசுவீர்கள். இவைகளெல்லாம் வஞ்சனை. ஆகவே தான் தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் உங்களை வாழ்க்கையில் வராமல் இருக்கிறது. நீங்கள் நிபந்தனை நிறைவேற்றாமல் நீங்கள் வாக்குத்தத்தை நிறைவேற்ற பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது அவன் மீது வந்தது. தேவனுடைய சிநேகன் என்று எப்பொழுது அழைக்கப்பட்டார்? அவர் உறவு நிலையத்தில் இருக்கக்கூடிய பந்தத்தை துண்டித்துக் கொண்டார். ஆஸ்திகள் மேல் இருந்த பந்தத்தை துண்டித்துக் கொண்டார். தன் சுய வாழ்க்கையையும் சுய நேசித்த காரியத்தையும் அவர் விட்டுவிட்டார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை கத்தாவே நாங்கள் முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டவரே, இந்த சவால்கள் எங்களுக்கு ஜீவனாய் வரட்டும். ஆண்டு நாங்கள் புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் ஆண்டவரே, உடன்படிக்கை முன்பாக வாழ்ந்த யோபு ஆபிரகாம் ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்கள் சவாலிடப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குள்ளாய் மாற உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குள்ளாய் இருக்கிறோம் என்று இல்லாத பொழுது என்ன வேண்டாம் ஆண்டவரே, அது வஞ்சனை. ஆண்டவரே, தேவனே சவாலிடும். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.